வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எக்ஸசைஸ் 2.9ல 10th சம் பார்க்கலாம். ரிசால்வ் த ஃபாலோயிங் ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் இன்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ். 6x² - x + 1 டிவைடட் பை x³ + x² + x + 1. ஸோ டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா நியூமினேட்டர் டிகிரி விட பெருசாக தான் இருக்குது. ஸோ பார்ஷியல் அது ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக தான் இருக்குது, சரிங்களா? பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கியூபிக் பாலினாமியலாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட் 6x² - x + 1 டிவைடட் பை x³ + x² + x + 1 இருக்கு இல்லைங்களா. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம் மட்டும் பாருங்கள், இது ரெண்டில் என்ன காமனாக இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் காமனாக இருக்குதா? அப்போ அதை வெளியிடுங்க, என்ன ஆகும் பாருங்கள். 6x² - x + 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயரை வெளியெடுத்துறீங்கன்னா மீது இங்கே எக்ஸ் இருக்கும் ப்ளஸ் இங்கே 1. இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படியே இருக்குது, ஓகேங்களா? இப்போ இது ரெண்டு என்ன காமனாக இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 1 காமனாக இருக்குதா? அதை வெளியெடுத்துருங்க. அப்போ என்ன ஆகும், 6x² - x + 1 டிவைடட் பை x+1 - x² + 1 வரும். இப்போ இதை தான் நம்ம இனிமேல் சால்வ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும், சரிங்களா? இப்போ 6x² - x + 1 டிவைடட் பை x+1 - x² + 1 = இது லீனியர் ஃபேக்டராக இருக்கணும், மேலே கான்ஸ்டன்ட். ஸோ ஏ பை எக்ஸ் ப்ளஸ் 1. இது குவாட்ராடிக் ஃபேக்டராக இருக்கணும், மேலே வந்து லீனியர் ஃபேக்டர் வரணும், பி எக்ஸ் ப்ளஸ் சி டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1, ஓகேங்களா? இப்போ இதுக்கு எல்சியம் எடுத்துடலாமா? சரி, எல்சியம் எடுத்திங்கன்னா என்ன வரும், ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 வரும். இந்த பக்கம் என்ன இருக்குது, 6x² - x + 1 த ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 - x² + 1. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு நியூமரேட்டர் மட்டும் எடுத்து எழுதிடலாம். இப்போ என்ன கிடைக்கும் பாருங்க, 6x² - x + 1 = ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 வரும். டேக் திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ இந்த டேர்ம் கம்பல்சரி எப்போவுமே 0 ஆகாது, ஏன்னா இது நெகட்டிவ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. இதுவும் பாசிட்டிவ் ஆகிறதுனால 0 ஆகாது. பிஎக்ஸ் ப்ளஸ் சிங்கிற டேர்ம் ஃபுல்லாக 0 ஆச்சுன்னா ஏவோட வேலைக்கு நம்பிச்சிடலாம், இல்லைங்களா? அப்போ எக்ஸுக்கு மேலே -1 போட்டிங்கன்னா இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆயிரும். புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 இன் ஈக்குவேஷன் 1. அப்போ போட்டிங்கன்னா என்ன ஆகும் பாருங்க, -1 ஸ்கொயர் பண்ணால் +1 ஆயிரும். ஸோ 6 + 1 -1 - +1 ஆயிரும், +1 = ஏ இன்ட்டு 1 + 1 வந்து 2 ஆயிரும் ப்ளஸ் -B + C இன்ட்டு 0 ஆகும். ஸோ ஃபுல்லாகவே 0 ஆயிரும். 2A = 8, A = 4 கிடச்சிரும், ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, புட் x = 0 இன் ஈக்குவேஷன் 1. ஏன் 0 போடுறேன், இங்கே BX + C ஃபார்மேட்டில் இருக்குதா? அப்போ எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா பி டேர்ம் 0 ஆயிரும். ஏன் சீன் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும், அதில் ஏவோட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக சியோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 0 போட்டிங்கன்னா 0 + 1 ஆயிரும் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 0 + 1 ப்ளஸ் 0 + C இன்ட்டு 1 வரும், ஓகேங்களா? அப்போ ஏ ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 1னா ஏவோட வேல்யூ 4 போட்டிங்கன்னா 4 + C இஸ் ஈக்குவல் டு 1, C = 1 - 4 வந்து நமக்கு -3 கிடச்சிருச்சு, ஓகேங்களா? இப்போ ஏ தெரியும், சி தெரியும். அடுத்து எக்ஸுக்கு நம்ம ஏதோ ஒரு வேல்யூ எடுத்து பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். புட் x = -1 முடிச்சாச்சு, 0 முடிச்சாச்சு, ஸோ +1 எடுத்துக்கலாம், ஓகேங்களா? எந்த வேல்யூ வேணால் போடலாம். ஸோ x = 1 போட்டாச்சு இன் ஈக்குவேஷன் 1, சரிங்களா? அப்போ +1 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா, 6 - 1 + 1 = ஏ இன்ட்டு 2 ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு 2 வரும், ஓகேங்களா? -1 + 1 கேன்சல் ஆயிரும். 6 = 2A + 2B + 2C வரும். எல்லாத்தையும் 2 டிவைட் பண்ணுங்கள், அப்போ என்ன ஆகும், 3 = A + B + C இருக்கும். இதில் ஏவோட வேல்யூ 4 பியோட வேல்யூ -3 இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, 3 = 4 + B - 3 வரும். ஸோ 4 - 3 வந்து 1, 1 அந்த சைடு போச்சுன்னா -1 ஆகும். இப்போ B = 3 - 1, B = 2 கிடச்சிச்சு. இப்போ இது எல்லா வேல்யூ ஏ பிசி எல்லா வேல்யூம் கொண்டு வந்து இந்த இதில் சப்ஸ்டிட் பண்ணணும். த ஃபோர் 6x² - x + 1 டிவைடட் பை
x cube plus x square plus x plus 1 is equal to ஏவுடு வாயில் நம் என்ன கண்டுச்சுக்கும் 4 so 4 divided by x plus 1 plus b ஓடு வாயில் நமக்கு 2 கண்டுச்சுக்கு c ஓடு வாயில் minus 3 அதக்கும் நான் சப்சிப்பிடுங்க நாம் 2x minus 3 divided by x square plus 1 வரும் so this is our required answer